அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கின்ற அறிக்கையில் 2023 தைப்பொங்கலுக்காக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு செங்கரும்பு வழங்கப்படும் என்ற எண்ணத்துடன் விவசாயிகள் அதிக அளவில் செங்கரும்பை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் பொங்கலுக்கு செங்கரும்பு வழங்கப்பட மாட்டாது என்று இந்த விடிய அரசு அறிவித்ததையொட்டி வருகின்ற தைப்பொங்கலுக்கு அம்மாவின் ஆட்சி காலத்தில் வழங்கியதைப் போல குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் முழு செங்கரும்பு வழங்க வேண்டும் என்று செங்கரும்பை விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் இல்லையெனில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் நான் அறிக்கை வெளியிட்டிருந்தேன். அதேபோல் செங்கரும்பு பயிரிட்ட விவசாயிகள் தாங்கள் விளைவித்த செங்கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றவாறாக விடியா திமுக அரசை வலியுறுத்தி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் போராட்டங்களை நடத்தினர். கரும்பு கொள்முதலில் கமிஷன் அடிக்கும் நோக்கத்தோடு அதிகாரிகள் செயல்படுவது இடைத்தரகர்களை பயன்படுத்துவது போன்ற விடியா திமுக அரசின் விவசாய விரோத செயல்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு அறிக்கையில் எடப்பாடி தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் இந்த அரசு செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்றவாறு கடுமையாக சாடியிருக்கின்றார். நேயர்களே, இவ்வாறு அறிக்கையில் ஹாட்டமாக தெரிவித்த எடப்பாடி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.